காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நாடகம் ஆடுவதாக ஜே கே வாசன் குற்றம் சாட்டினார். கர்நாடக அரசுக்கு தமாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காரணம், விவசாயிகள் வந்து வறட்சியினுடைய விளிம்பிலே இருக்கிறார்கள். வறட்சி மாநிலம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கூட கர்நாடகாவுக்கு மனிதாபிமான எண்ணம் கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள். கோர்ட் உத்தரவையும் கேட்பதில்லை. டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதனுடன் தமிழக சட்டசபை தேர்தலும் வரும் என எதிர்பார்ப்பதாக மீண்டும் ஆருடம் தெரிவித்தார் தினகரன். எப்படி இந்த டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடன் நமது சட்டமன்ற பொது தேர்தலும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆலப்புழா நோக்கி சென்ற ரயிலில் ஆந்திராவைச் சேர்ந்த இளைஞர் சத்திய நாராயணன் பயணம் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி அருகே திருநங்கைகள் இவரிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது படிக்கட்டில் அமர்ந்திருந்த சத்திய நாராயணனை திருநங்கைகள் எட்டி உதைத்ததில் ஓடும் ரயிலிலிருந்து விழுந்து அவர் இடது கை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்தார். தருமபுரியில் உள்ள தனியார் பிரைமரி நர்சரி பள்ளியில் ஜூன் மாதம் துவங்க உள்ள ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளுக்கு சேர்க்கை விண்ணப்பங்களை வாங்க பெற்றோர்கள் இரவு முழுவதும் பள்ளி வாசல் முன்பு வரிசையில் தவம் இருந்தனர். ஆவடியில் இயங்கி வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான OCF நிறுவனத்தில் ராணுவ வீரர்களுக்கான உடை தயாரிக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 15ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். துபாயில் இருந்து திருச்சிக்கு குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்களில் தங்கம் கடத்தி வந்திருந்தார் கேரள மாநில மலப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷஹில். அவற்றை கைப்பற்றிய அதிகாரிகள் அதிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 645 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். ஓசூர் அருகே பந்தரக்கட்டா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜப்பா சின்னாறு கிராமத்தைச் சேர்ந்தவர்களுடன் வனப்பகுதியில் நடந்து சென்றார். அப்போது ஒற்றை காட்டு யானை விரட்டியதில் ராஜப்பா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எஞ்சிய இருவர் தப்பினர். யானையை விரட்டும் முயற்சியில் உள்ளனர் வனத்துறையினர். குமரி மாவட்டம் தோவாளை அருகே தேவசகாயம் மவுண்ட் மலைப்பகுதியில் அரசு விதிமுறைகளை மீறி மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். அரசு அதிகாரிகள் துணையுடன் மணல் கொள்ளை நடைபெறுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள கனகநேரி கவர்னர் முயற்சியால் புனரமைக்கப்பட்டு அங்கு படகு குழாம் துவங்கப்பட்டது. This is a big day for this area. Kanagan Lake now will be never be. It's a beginning. It's not the end. What you see is a long way to go. We have to make many improvements. But the good part is that now all the departments will continue to serve it together with under the leadership of our new PWD, our Development Commissioner, Mr. Anubarsu. He will lead this change. He will bring all the agencies together as Development Commissioner and then continue to take it forward. கனகநேரியில் வயது முதிர்ந்தவர்கள் நடந்து செல்வதற்கு ஏதுவாக இன்னும் மேலும் பல பணிகள் இங்கே செய்ய வேண்டும். அது பொதுப்பணித்துறை நல்ல முறையில் அந்த பணியை எடுத்து செய்து முடிக்க வேண்டும். அரசு அதற்கு நிதியை சுற்றுலாத்துறை மூலமாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும். என் சொன்ன நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே விட்டுறக்கூடாது. அரசு நிதி சுற்றுலாத்துறை மூலமாக ஒதுக்கி கொடுத்து முழுமையாக இந்த கனகநேருடைய சுற்றுலா மையத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பொதுப்பணித்துறையும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து இந்த பணியை இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த படகுகளை விடுவதற்கு நம்முடைய சுற்றுலாத்துறையின் மூலமாக இன்றைக்கு இந்த ஏரியிலே படகுகள் விடப்பட்டிருக்கின்றது. மேலும் பல்வேறு பணிகளை இந்த பகுதியிலே செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் செய்வதற்கு இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு அவர்கள் ஒத்துழைப்பாக இருந்திருக்கின்றார்கள்.